ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்ஆர் உலகம் 365. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஓட்ஸை யூஸ் பண்ணி ஸ்கின்னை பிரைட்டன் பண்ண தேவையான ரெண்டு ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலை அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களை வந்து சேரும். ஓட்ஸை எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஓட்ஸ் நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணும், டெட் செல்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஓட்ஸை டெய்லியும் சோப்புக்கு பதிவாக யூஸ் பண்ணிட்டு வந்தால் அது நம்ம ஸ்கின் கலரையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஓட்ஸை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ரெண்டு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் ஒரு ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக் நம்ம ஃபேஸில் இருக்கிற லார்ஜ் போர்ஸை எல்லாம் மினிமைஸ் பண்ணும், ஸ்கின்னோட கலரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி நேச்சுரலான க்ளோவை தரும். இந்த பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி 2-3 டேஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் ஒரு ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அது கூட கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேக் நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணி ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இந்த பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 15-20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.